Hi friends, welcome to Kurumbu Pen YouTube channel. In this video, we will see 1998 release 6 Days and 7 Nights. We will see this movie is a different romantic surveillance movie. So, in this movie, romance, action, thriller, everything. So, in this movie, you will miss this movie. This movie is hero and heroine ஒரு island தனியா மாட்டிக்கறாங்க. அவங்க எப்படி அந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கறத இந்த மூவியோட ஒன்லைனர். சரி வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல பாத்தீங்க அப்படினா நம்ம ஹீரோயினை காட்றாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படினா ஒரு மிகப்பெரிய மேகசின் கம்பெனில ஒரு முக்கியமான போஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வாரத்துல எல்லா நாளும் பாத்தீனா கஷ்டப்பட்டு தா கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. லீவே இல்லாம ரெஸ்டே எடுக்காம பாத்தீனா கண்டினியூஸா வர்க் பண்ணிட்டே இருக்கனால நம்ம ஹீரோயின் பாத்தீனா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோனோட லவர் பாத்தீங்க அப்படினா மிகப்பெரிய பிசினஸ்மேன். ஹீரோயினுக்கு பாத்தீங்க அப்படினா வெகேஷன் ஹாலிடே கிடைக்குது. இந்த வெகேஷன் ஹாலிடேவை ஹீரோயினோட லவரும் பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஐலண்ட்ல போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஐலண்டுக்கு போகிறதுக்காக புக் பண்ணிருக்க பிளைன் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் பழைய பிளைன். அந்த பிளைனை ஓட்டுற பைலட்டு பாத்தீங்கன்னா வயசான ஆள் மாதிரி தெரியுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எப்படி அந்த பிளைன்ல போகிறது அப்படின்ற ஓட்டில் இருக்காரு. ஆனா அவங்களுக்கு வேற எந்த பிளேனும் கிடைக்காதனால அந்த பிளேன்ல தான் போய் ஆகணும் அப்படிங்கற ஒரு கட்டாயம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேன்ல நம்ம ஹீரோயினோட லவ்வரும் பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இப்போ அந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. அவதான் அந்த பிளேனோட சர்வீஸ் கேர்ள். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட லவ்வரும் 4 பேர் பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல போறாங்க. அந்த பிளேன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேன் தான். ஸோ அவங்க 4 பேர் மட்டும் தான் அந்த பிளேன்ல உட்கார முடியும். அந்த அளவுக்கு சின்ன பிளேன் தான். பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல ஹீரோயினோட லவ்வரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட லவர் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கையில் மோதிரம் மாற்றிக்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கால் வருது நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயின் என்னென்னு அட்டன் பண்ணி கேட்டால் பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்டில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பர்சனை இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்கு நீ தான் போய் ஆகணும். இங்கே இருக்க மற்ற எல்லா ஒர்க்கர்ஸுமே வேறு ஜாப் விஷயமா வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நீ மட்டும்தான் இப்போ அவள் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க. நீ இப்போ மனசு வச்சுன்னா போய் முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 hours தான் ஆகும். தயவு செஞ்சு இந்த 18 hours மட்டும் எனக்காக ஒர்க் பண்ணி அப்படி ஹீரோயின் வேலை பார்க்குற கம்பெனியில் இருக்க முதலாளி பார்த்தீங்க அப்படின்னா கேட்க நம்ம ஹீரோயின் முதல்ல மறுக்கிறாங்க. தான் லவர் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதாகவும் அதனால இந்த மாதிரி வேலையை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 18 hours தானே, தயவு செஞ்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவரோட லவர்கிட்ட போய் விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. கேட்டுட்டு ஹீரோயினோட லவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆகிறாரு. என்ன நீ இப்படி தனியாக விட்டுட்டு போக போறியா அப்படின்னு கேட்க வேறு வழி இல்லை, நான் இப்படி போய் தான் ஆகணும். வேணா நீ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோயினோட லவர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, அப்படி உன் கூட வந்தாலும் நீ என்னையை விட்டுட்டு உன் வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்ப. அதனால எனக்கு இன்னும் தான் கோபம் வரும். அதனால நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அதே பிளேட்டில் போகலான்னு நினைக்கிறாங்க. அதனால லேட்டாக போய் கேட்குறாங்க. அந்த பைலட் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல 2 மடங்கு பணம் அதிகமாக தரதா நம்ம ஹீரோயின் சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்க. அந்த பைலட்டும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பைலட்டும் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக புயல் வீச நம்ம பைலட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம், போனோம் அப்படின்னா நம்ம ஆபத்தில் மாட்டிக்கிடுவோம், அதனால திரும்பி பிளேனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் பயந்து போய் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் பிளேனில் திரும்பி வந்துட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேனை ஒரு மின்னல் தாக்கிடுது. அதனால அவங்க பிளேனில் இருக்க எல்லாமே வேலை செய்யாமல் போயிடுது. பைலட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப பயப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகுது. உடனே அவங்க நிறைய பிபி மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க. பைலட் பார்த்தீங்கன்னா என்ன மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்க இது பிபி மாத்திரை, எனக்கு பிபி அதிகமாக மாத்திரை இப்படி தான் நான் சாக்லேட் மாதிரி அடிக்கடி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பைலட் பார்த்தீங்கன்னா எப்படியா உயிர் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேனில் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் பிளேனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேலை செய்யலை. கடைசியில் நம்ம பைலட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தீவை பார்க்குறாரு. ஓகே அந்த தீவில் லேண்ட் ஆகி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவில் போய் லேண்ட் ஆக ட்ரை பண்ணுறாரு. அந்த பிளேன் தீவில் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீல் உடஞ்சி சதிடுது. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா பிளேனில் இருக்க வீல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி என்ன இப்படி ஆகிடுச்சு, நம்ம எப்படி திரும்பி போக போகிறோம் அப்படின்னு கேட்க நம்மளால் இங்கேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம், தேடி வந்தால் தான் அவங்க கூட நம்ம போக முடியும், வேறு ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு அந்த பைலட் சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீங்களாம் பெரிய ஹீரோ கிடையாதா, ஹீரோஸ்லாம் இந்த மாதிரி நேரத்துல சாதாரண சில விஷயங்களை வச்சிட்டு பிரம்மாண்டமா ஏதாவது பண்ணீங்க தப்பிச்சு போறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ கிடையாது, நான் சாதாரண மனுஷன் தான், எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே பண்ண தெரியாது அப்படின்னு கத்துறாரு நம்ம பைலட்டு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்போ என்னுடைய பணத்தை திருப்பி தாங்க, முன்ன மாதிரி என்ன போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடலை, ஸோ என்னுடைய பணத்தை திருப்பி தாங்க அப்படின்னு கேட்க நம்ம பைலட் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் தந்த பணத்தை பாதியாக கிழிச்சு தாராரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் காண்டாகி என்னன்னு கேட்க, நான் உங்களை பாதி தூரம் கொண்டு வந்துட்டேன், ஸோ அதனால் பாதி பணம் தான் தருவேன் அப்படின்னு பைலட் பார்த்தீங்கன்னா திமிரா சொல்கிறாரு. இதனால நம்ம பைலட்டுக்கும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் இன்னும் அவங்க வேலை விஷயமா போக வேண்டிய இடத்துக்கு போகலை அப்படிங்கிற தகவல் வருது. இதை கேட்டுட்டு நான் ஹீரோயினோட லவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி தீவில் இருக்க மேலாளர்கிட்ட போய் சொல்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே வந்து பைலட்டும் இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நேற்று நைட் ஏதோ ஆயிருக்கு, அவங்க பிளேன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட லவ்வரும் அந்த பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிளேனில் பார்த்தீங்கன்னா தனியாக தன்னுடைய லவ்வர்ஸை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் பைலட்டும் பார்த்தீங்கன்னா தீவுக்குள்ளே தண்ணி குடித்து தீவுக்குள்ளே போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பன்னியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பைலட் இது வெறும் பன்னி தான், இதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைனா, நம்மளை பார்த்து தான் அந்த பன்னி பயப்படும், நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஒவ்வொரு சீன் போகிற அப்படின்னு திட்டுறாரு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக ஒரு பாம்பு கிட்ட மாற்றிக்கிடுவாங்க. பைலட் கிட்ட ஹெல்ப் கேட்க பைலட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினை பாம்பு கிட்ட வந்து காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு பைலட் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு மயிலை வேட்டையாடி ரெண்டு பேருமே சாப்பிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பைலட் தாங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீவில் இருக்க ஒரு மலையோட உச்சிக்கு ஏற ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பைலட்கிட்ட பேச்சு கொடுக்க அந்த பைலட் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு காலத்தில் தான் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த பிஸ்னஸில் தனக்கு ஒரு கட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் போக தன்னுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு வந்த காசில் ஒரு பிளேனை வாங்கிட்டு இந்த தீவுக்கு வந்ததாகவும் அதுக்கப்புறம் இந்த தீவில் ஒரு பைலட்டாக ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கதாகவும் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பைலட்டோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டு இந்த தீவுக்கு வந்திருக்காரு, தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்றுட்டு இந்த மாதிரி இந்த தீவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை சரிவு ஏற்படுது. ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கீழே விழுந்துறாங்க, அப்படியே மணல் சரிவில் விழுந்து புரண்டு எந்திக்கிறாங்க. அப்படி எந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேள் வந்து ஒட்டிக்கிடுது. அதை கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம ஹீரோயினை பைலட் காப்பாற்றுறாரு. இதுக்கப்புறம் பைலட் மேலே ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வருது. ஒரு வழியாக நம்மளுடைய பைலட்டும் ஹீரோயினும் பார்த்தீங்க அப்படின்னா மலையோட உச்சிக்கு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா சரி இங்கே வந்துட்டோம், இங்கே வந்து என்ன பிளான் அப்படின்னு கேட்க, இங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும், அந்த ரேடியோ ஸ்டேஷனை நம்ம உடச்சி ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேடியோ ஸ்டேஷனை சரி செய்கிறதுக்கு நிச்சயமாக யாராவது ஒரு ஆளை இங்கே அனுப்பி வைப்பாங்க, அவங்க மூலமாக நம்ம ஹெல்ப் கேட்டு நம்ம அவங்க கூடயே திரும்பி போயிடலாம்னு சொல்கிறாரு. சரி ஓகே, ஆனால் இங்கே ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க அங்கே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு அடையாளமே இல்லை. இதை பார்த்துட்டு ரொம்ப குழம்பி போன பைலட் தான் வச்சுருந்த மேப்பை எடுத்து திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, தான் கையில் வச்சுருக்க மேப்பு பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற தீவோட மேப் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் தான் மேலே வச்சுருந்த எல்லா நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுது. அதுவும் ஒரு புதற்குள்ளே போய் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சி போயிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பைலட் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. நான் நீ இருக்க தைரியத்தெலாம் நான் இருக்கேன், நீ இப்படி உடஞ்சி போயிட்டப்பனா நான் என்ன செய்ய, ரெண்டுமே இப்படி வீக்காக இருக்கக்கூடாது, நான் தான் வீக்காக இருக்கேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காயிரு, நீ எவ்வளோ தூரம் தைரியமாக இருக்கியோ அவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு நம்ம பைலட்டுக்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்ல பைலட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தருமையும் பழையபடிக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பைனாகுலரில் பக்கத்தில் ஒரு போட் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க தீவு கிட்ட வர்றதை பார்க்குறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் அந்த பைலட் கிட்ட காட்ட பைலட்டும் ஓகே அந்த போட்டில் வரவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு தப்பிச்சு போயிடலாம், உடனே நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏர் பலூன் போட் இருக்கும், இது மூலமாக பார்த்தீங்கன்னா துடுப்பு போட்டுக்கிட்டு அந்த போட்டை நோக்குறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா சரி உன் லவரை பற்றி சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்க அவள் பார்த்தீங்கன்னா என்னுடைய லவர் கிடையாது, அவள் ஜஸ்ட் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம பைலட் சொல்கிறாரு. சரி அப்போ உனக்கு லவ்வரே இல்லையா அப்படின்னு கேட்க ஏன் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோன் சரி அப்போ அவளை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்க அவளை பற்றி சொல்ல ரொம்பவே தயங்குறாரு. அதுக்கடுத்து ஏன் என்கிட்ட அவளை பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு கூச்சமாக இருக்கா அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் பார்த்தீங்கன்னா தன்னை லவ்வரை பற்றி சொல்கிறாரு. ஒரு காலத்தில் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதாகவும் ஆனால் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணலை, என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்ததாகவும் கொஞ்ச காலத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சு போனதாகவும் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒக்கால தான் நம்ம பைலட் பார்த்தீங்கன்னா மன உடஞ்சு போயிருக்காரு. காதலிச்ச பொண்ணு தன்னை கிடைக்கலைங்கிறதுனால தான் மன உடஞ்சு போய் தீயில தனியாக வந்து கஷ்டப்படுறாரு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. அவங்க ரெண்டு அந்த போட் கிட்ட போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைலட் பார்த்தீங்க அப்படின்னா பைனாகுலரில் அந்த போட்டை பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அந்த போட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள். ஸோ அவங்க கிட்ட மாத்திர தமிழை உயிரோடு கொண்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறத சொல்லிட்டு ரிவர்ஸில் திரும்பி தீவு நோக்கி போட்டில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரிவர்ஸில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டில் இருக்கவங்க பார்த்துறாங்க. உடனே கடல் கொள்ளையர்கள் அவங்கள வந்து தாக்குறாங்க. இன்னும் பைலட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போக வேகமாக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு வழியாக தீவுக்குள்ளே வந்துட்டு தீவுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கடற்கொள்ளையாரும் ஓடுறாங்க. கடற்கொள்ளையாரும் பைலட்டும் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் கடற்கொள்ளைக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு பைலட்டை இன்னும் ஒரு அடியாக எடுத்து வச்சாலும் ஹீரோயினை கொன்று அப்படின்னு சொல்ல பைலட் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சரணடைஞ்சிறாரு. பைலட்டை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கடற்கொள்ளையர்கள் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறா. எங்கள் கிட்ட தங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறா. இதை கேட்ட கடற்கொள்ளையர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறா. அவங்க கிட்ட தங்கம் இருக்குது அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்கள் கிட்ட தங்கம் இருக்குது, எங்கள் கிட்ட தங்கம் மட்டும் இல்லை வைரம் வைடூரியம்னு நிறையாவே இருக்குது, நாங்கள் இதெல்லாம் மார்க்கெட் பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வர பணத்தை அமையே விடணும். உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படின்னா அவங்க அங்கேயே கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க போட்டுக்கு பார்த்தீங்கன்னா தங்களை கூட்டு போக சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ரெண்டும் சரி ஓகே அப்படின்னு தங்கள் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டையும் கூட்டு போகிறாங்க. நடந்துட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கடற்கொள்ளையிலிருந்து அவங்க ரெண்டும் தப்பிச்சு ஓடி போயிறாங்க. ஹீரோயினும் பைலட்டும் கடற்கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி கிராஸ் ஆகி போயிருக்கிற ஒரு பிளேனை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அந்த பிளேனை பார்த்துட்டு சரி ஓகே இந்த பிளேனை நம்ம இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிக்கலாம், மறுநாள் எழுந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேன்லேயே தங்கிக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட லவ்வரும் பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே பேரை கண்டுபிடிக்க முடியாமல் சோகத்திலே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சோகத்திலே ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சோகத்தில் கொஞ்சம் எல்லாம் மீறி எல்லாமே பண்ணிடுறாங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் பைலட் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் பைலட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணி சொன்னாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வெறும் லவ்வர் மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு 12 வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைலட்டோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு மேலே ஆஃபர் வரும். அதனால பைலட்டோட ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா பைலட்டை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இதனால மனசோடைஞ்சு போனால் நம்ம பைலட் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிஸ்னஸ் ஷேர் எல்லாத்தையுமே விற்றுட்டு அதை விற்றுட்டு வந்த சொத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் வாங்கிட்டு இந்த தீவுக்கு வந்திருப்பார். கதை எல்லாத்தையும் முழுசாக நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ நம்ம பைலட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பைலட்டுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம பைலட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குது. கிராஸான ஒரு பிளேனை பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேன்லேருந்து ஒரு முக்கியமான 2 பாட்டை மட்டும் எடுத்துட்டு அவங்களுடைய பிளேன் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட லவ்வரும் கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் போதை தெரிஞ்சு செஞ்சு எந்திக்கிறாங்க. என்னோட லவ்வர் பார்த்தீங்கன்னா தான் இப்படி இன்னொரு பொண்ணு கூட தப்பாக நடந்த நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவனுடைய லவ்வரை ரொம்ப சீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட லவ்வர் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினோட லவ்வர் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. லவ்வரை சீட் பண்ணிவிட்டு இது ரொம்ப பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நேரத்தில் அந்த தீவில் இருக்க உயர் அதிகாரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலேயும் நாங்கள் ஹீரோயினையும் அந்த பைலட்டையும் தேடி அலையிறதா இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேரும் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க ஒன்று கடலை மூழ்கி செத்து போயிருக்கணும், இல்லை பிளேன் வந்து வானத்திலே வெடிச்சு சதறி போயிருக்கணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும், மற்றபடி அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினோட லவ்வரும் அந்த பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க, ரொம்ப மனசுடைஞ்சு போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பைலட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளேனுக்கு வந்துட்டாங்க. அந்த பிளேனில் அவங்களுடைய பிளேனை பார்த்தீங்கன்னா வீல் உடஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அந்த உடஞ்ச பாகத்தை எடுத்துகிட்டு இவங்க புதுசாக கொண்டு வந்த பாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடற்கொள்ளையார்கள் பார்த்துறாங்க. இவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பிளேனில் ஏறி பறக்கலாம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையர்கள் அவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம பைலட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் குண்டடிப்பட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்து கஷ்டப்பட்டு பைலட்டை மேலே கூட்டிகிட்டு வந்து பிளேனை ஓட்ட வைக்கிறாங்க. பிளேனை வந்து நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முடியாமல் ஹேண்டை ட்ரை பண்ணுறாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கொள்ளையர்கள் பிளேனை சூட் பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை பிளேனை பார்த்தீங்கன்னா டேக் பண்ண வச்சு நம்ம பைலட் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம கடற்கொள்ளையர்களும் அவங்க குண்டை ட்ரிகர் பண்ண அந்த குண்டு பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி வேகமாக போகுது. அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா விலகி போய் அந்த குண்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வானத்துக்கு போயிட்டு திரும்பி அவங்க கப்பல்லையே விழுந்துருது. ஆனால் அவங்க கப்பல் வெடிச்சு சதறிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பைலட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போயிடறாங்க. அவங்க பிளேனில் போய்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கிட்ட பைலட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நம்ம தீவுக்கிட்ட நம்ம வரும்போது நான் கான்சியஸாக இருப்பேன் என்னன்னு தெரியாது, எனக்கு வந்து குண்டடி பார்த்து ரத்தம் வேக வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் கான்சியஸாக இல்லைன்னா நீ தான் அந்த பிளேனை லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நல்லா நாற்று வச்சுக்கோ, எப்படி உனக்கு பிளேன் ஓட்டணும்னு சொல்லித்தரேன் அது மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேனை எப்படி ஓட்டணும், என்ன செய்யணும், லேண்ட் பண்ணுறப்ப என்ன மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பைலட் சொல்லித்தராரு. அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச்சில் நம்ம ஹீரோயினும் அந்த பைலட்டும் செத்து போனதாக சொல்லி இது அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அன்னியாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட லவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பைலட்டோட லவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளைன் திரும்பி ரிட்டர்ன் வரதை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவங்க இன்னும் சாக அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட லவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போன விஷயம் திரும்ப உள்ளக்கு வருது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க பிளைன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் பீச்சில் வந்து மோதுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட லவ்வரும் அந்த பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அவங்களுடைய பேரை போய் போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் சின்னதாக அடிபட்டிருக்கு, நம்ம பார்த்திங்க அப்படின்னா குண்டு அடிபட்டிருக்கு. உடனே அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்க ரெண்டுக்கும் சிகிச்சை பண்ணுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னோட லவ்வர் கிட்ட நம்ம திரும்பி பல எப்படி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட லவ்வர் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நீ இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் பைலட்டை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பைலட் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம பைலட் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ தேவையில்லாமல் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்காத, இதுக்கு மேலே நாம் இந்த விஷயத்தை போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், என்னால் இந்த இடத்த விட்டு வர முடியாது, நான் இனிமேல் இந்த இடத்துல தான் இருக்க போகிறேன், இந்த இடத்துல தான் எனக்கு நிம்மதி இருக்குது, இந்த இடத்துல தான் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இருக்க போகுது, நீ நிம்மதியாக உன்னுடைய ஊருக்கு போய் உன் வேலையை பண்ண ஆரம்பி, உனக்குன்னு ஒரு லவ்வர் இருக்கார் அவர் கூட உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு பைலட் திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினோட லவ்வரும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அவங்களுடைய பிளேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட லவ்வர் கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இன்னொரு பொண்ணு கூட அஃபர் வச்சுக்கிட்டதுனால தான் ஹீரோயின் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதான் தெரியாமல் பண்ணிட்டுன்னு சொல்கிறேன், அது ஏதோ ஒரு போதில் நடந்துச்சு, அதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன குழந்தைமான அழுகிறாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றும் நான் சொல்லலை, நான் இப்போ பைலட்டை தான் லவ் பண்ணுறேன், அவர்கிட்ட வந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஓ மேலே எனக்கு வரலை, இனிமேல் அது வரப்போகிறதும் இல்லை, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட லவ்வர் போட்டு கொடுத்தா ரிங்கை நம்ம ஹீரோயின் கலட்டி அவர்கிட்டே கொடுத்துறாரு. அவங்க போக வேண்டிய ஏரோப்ளேனை வருது. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் அந்த பிளேனில் ஏறி கிளம்புறாங்க. இப்போ நம்ம பைலட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின்கிட்ட அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோயினை பார்க்குறக்காக வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆட்கள் கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேக் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஹீரோயினுக்கு திரும்பி போக மனசே இருந்திருக்காது, அதனால தான் இப்படி தன்னுடைய பேக் ஒன்று காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பிரச்சனை பண்ணி பிளேனை நிப்பாட்டு கீழே இறங்கிடுப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பைலட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி தான் அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட எதுக்கு நீ ஏரோப்ளைனை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னை விட்டு போக மனசு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எதுக்கு திரும்பி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு அந்த பைலட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உன்னை விட்டு விட மனசு வரலை, ஒருத்தனை ஏமாத்திட்டு போயிட்டாங்கிறக்காக என் லைஃப் இப்படியே முடிஞ்சிடும்னு நான் நினச்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால தான் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம பையன் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன்று சேர்ந்துறாங்க. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா த 6 Days and 7 Nights அப்படிங்கிற இந்த மூவி முடியுது. இந்த மூவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் நம்ம லைஃப்பை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம லைஃப் அங்கேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, நம்ம லைஃப்பில் இன்னொரு ஆள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காதல்ங்கிறது எந்த நேரத்தில் யார் மேலே எப்படி எதனால் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்த ஒரு ஃபீலிங் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குறும்பு பையன்.